Mr.Kk channel and Vikram Vedha Tamil Vis in the roast video of Pagaparo. Wanga Pakla. Hello, soldiers. Nana and the Malaga shoot on the and come out in what time you are. You need to get Santoshana. I'm not to be there. KK channel camera in the Pusulte. You didn't put it in the PCB. You are a wheel of soldier and camera thermody. You are a camera soldiers. You are the KK and the Sony thermometer. I'll get a camera. I'm not going to be a camera. We are not a secret. I'm not going to be a soldier. One KK is one of the most. Nearly a basic clamor. That's the final of the day. So long like a comment. Vikram Vedha, I'm from the room. In the Partha one day, in the remake done Pondavid. Although Ade Panama Pondavid. Although Ade address some Pondavid. இதில வந்து பண்ணிருப்பாங்க என்னது கண்ணா வேசா பண்ணா தமிழ்ல வந்த படம் எல்லாம் ஓடி வந்திருக்கும் ஆனா இந்தியல வந்த படம் flop f வந்து வர மாட்டேங்குது அதான் வரலல சோ வந்து இந்த படம் flop ஆனது என்ன காரணம் பண்ணலாம தமிழ்ல வந்த படத்துக்கும் இந்தியல வந்த படத்துக்கும் என்ன பில்ட் அப் அதிகமா வந்திருக்கும் திருமிகள் என்ன வேற்றுமைகள் அப்படின்றத வந்து தெளிவா அனலைஸ் பண்ணி கலாயம் வழக்கமா கலாயம் உள்ள வச்சு கலாய போறோம் அது மட்டும் பார்க்க வந்து முடி பண்ணிக்கலாம் இது வந்து இந்த படம் பழைய படம் தான் ரிலீஸ் 2014 இந்த படம் அப்பயே வந்து பல பேர் ஒரு படமா ரீமேக் பண்ணி சூப்பர்னு பேர் வாங்கிட்டீங்களா ஏன் வந்து இந்த வீடியோ இப்ப போடுற அப்படின்னா ஒரே காரணம் நம்ம சொல்லிஸ் மட்டும்தான் உனக்காக எல்லாம் உனக்காக போனவாடி பார்த்தீங்கன்னா வந்து போலா படத்தை கலாச்சிருப்போம் அதில் வந்து இப்போ நம்ம கேட்டிருந்தீங்க இந்த படத்தை போடுங்க போடுங்க அப்படின்ட்டு ஸோ அதை வந்து வீடியோ போகிறதுக்கு ஒரே காரணம் நம்ம சோல்ஜர்ஸ் மட்டும்தான் ஸோ சோல்ஜர்ஸ்க்காக தான் வந்து வீடியோ போட்டிருக்கேன் சொன்ன சொல்லி காப்பாற்றுவார் இந்த கேக்கு எத்தனை பேர் ஓகே ஓவரா பேசாம வீடியோவில் போயிடலாம் நான் கந்தசாமி இந்த ஷோ கம்பாரிசன் கந்தசாமி முதல்ல கண்ணில் ஒருத்தது எது அப்படின்னா இதோட ஒரு டைட்டில் அனிமேஷன் தான் ஒரிஜினல் படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கிரே ஸ்கேலில் அதாவது கலரே அந்த அளவுக்கு இல்லாமல் பிளாக் அண்ட் ஒயிட்டில் ஒரு அனிமேஷன் ஓடும் பார்க்கவே வந்து கொஞ்சம் டோன் பயங்கரமாக இருந்திருக்கும் அது மட்டும் இல்லாமல் அதுக்குள்ள வேதாளம் காமிச்சிருப்பாங்க இந்த வேதாளம் வந்து பார்க்க கொஞ்சம் கட்டு மஸ்தாக இருந்தாலும் அது சிக்ஸ் பேக் வச்சுன்னு ஜிம்முக்குலாம் போயிருக்காது இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஏதோ ஜிம்முக்கு போன பாடி பில்டர் மாதிரி சிக்ஸ் பேக்லாம் வச்சுட்டு இருக்கோம் இந்த வேதாளம் இது காரணம் வந்து வேதாளம் வந்து ரித்திக் ரோஷன் ரித்திக் ரோஷன் நல்ல பாடி வச்சிருப்பார் அவரை மென்ஷன் பண்ண ரோஷன் வச்சிருப்பாரு ஏன்டா அப்படின்னா வயசு தொப்பதுன்னு சொல்றீங்க நீங்க ஐயோ அப்படி இல்லைங்க வந்து முன்னா இந்த வேதாளம் வந்து முடி மட்டும் தான் இருக்கும் ஆனா வந்து இந்த வேதாளத்துக்கு முடி பார்த்தீங்க அப்படின்னா மெடுசா மாதிரி இது அது பாம்பு மாதிரி இது அதோட சடை ஆமா நெளிது மாதிரி ஒரு சடை இது மட்டும் வந்து இந்த படத்தில் முக்கியமான குறையாக தேவைப்படுதுன்னா இந்த படத்தில் டோன் தான் ஒரிஜினல் படத்தில் வந்து ஒரு டார்க் டோன் இருக்கும் கிட்டத்தட்ட சொன்ன மாதிரி டிசி படம் மாதிரி ஒரு டார்க் டோன் இருக்கும் அந்த படம் பாருன்னு சொல்கிறது ஒரு வாடி பார்த்தாலே கேரக்டர் ஸ்மெல் நிற்கும் அப்படியே வந்து கண்ணை மூடி படுத்தா கேரக்டர் ஓடிட்டு இருக்கும் ஸோ அந்த அளவுக்கு ஆனால் இந்த படத்தில் வந்து வடக்கன் படம்ன்றதுனால கலரை வந்து தூய் விட்டானுங்க எவண்டியே இப்படி பண்ணி வச்சிருக்கேன் என் மனசு பொறுத்தனா இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த படத்தில் காஸ்டிங் தான் ஒரிஜினல் படத்தில் வந்து மாதவன் போலீஸ் மாதிரியே இருந்திருப்பாரு ஹைட் வெயிட்டாக கரெக்டாக இருந்திருப்பாரு நம்ம அண்ணன் விஜயசேவி வந்து அவரோட குளமாக தான் இருப்பாரு ஆனால் வந்து பயங்கர மாசாக இருந்திருப்பாரு இதில் பார்த்தீங்கன்னா வந்து மாதவன் கேரக்டருக்கு போட்டிருப்பாங்க அது சைபர் குளமாக இருப்பார் ரித்ரோஸ் ஹைட்டாக இருப்பார் ஏடா காஸ்டிங்கே சரியில்லடா என்னடா இது இவரை தூக்கி அங்கே போட்டுருக்கணும் அவரை தூக்கி இங்கே போட்டுருக்கணும் இந்த உயரத்தில் போலீஸா இந்த மாதிரி போலீஸா என் வாழ்க்கையில் அமிதாபட்சம் தான் வரணும் அதில் வந்து காஸ்டிங் தான் ப்ராப்ளம் காஸ்ட் இல்லை காஸ்டிங் ஜாதி பச்சா ஐயோடு போலியே ஆக்சுவலி வந்து இதை சைப்பர் கேட்டிருக்கு மாதவனையே போட்டு இருந்துருக்கலாம் ஆல்ரெடி அவர் பல இந்திய படம் நடிச்சிருக்காரு அவரே போட்டு இருந்தாங்களாம் அவரே போட்டாங்க தெரியல அது ஏன்ட்டு பின்னாடி சொல்றேன் சொல்லுப்பா சொல்லலன்னா அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து அதான் அதே வந்து போட்டுருவாங்க அதுக்கப்புறம் வந்து மேட்ச் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் வீட்டுக்கு போவார் வீட்டுக்கு போனால் வந்து ஒரு ஒய்ஃப் இருப்பாங்க ஒய்ஃப் யாருடான்னு பார்த்தா வேற யாரு நம்ம நெட்ஃப்ளிக்ஸ் சம்மணிதா இவ்வளவு கட்டி போய் சீனிக்கு சொன்னாலே எம் எம் அப்படின்னு அடிச்சு வச்சிருவாங்க இவங்க கூட நீங்கள் தெரியல வாங்கி குளிக்க இருந்து கடந்த காரணம் மாறி இருப்பான் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து சாரக்கெல்லாம் கடத்த மாட்டானுங்க
அது மட்டும் வந்து ஒரு ஃபைட் சீன் வந்துடும் இல்லையா, டென் அடிச்சுப்பாங்க தெரியுமா. இந்த சீன்ல வந்து வேதா அடி வாங்கி இருப்பான், வேதா சண்டையை போட்டுருக்க மாட்டான். சார் 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 கொஞ்சமா இருக்கும் சார் அப்படின்ட்டு நம்ம விஜய் சேதி அண்ணன் வந்து அடி வாங்கி இருப்பாரு. ஆனா இது வந்து இந்தி படம், அது மட்டும் இல்லாம ரித்திக் ரோஷன் மாதிரி ஒரு பெரிய இங்க வந்து வேதா அடி வாங்குறதா, நெவர் நெவர் ரித்திக் ரோஷன் ஆக்சன் ஹீரோ வந்து எப்படி அடி வாங்குறது அப்படின்ட்டு. இதுல வந்து வேதா வந்து அடி வாங்க மாட்டான், திருப்பி அடிக்கவும் செய்வான். அப்ப வந்து அவன் தம்பி வந்து காப்பாத்திருப்பான், புள்ளி வந்து காப்பாத்திருப்பான், வேதாவை அதை வந்து பெருமையா சொல்லியிருப்பாரு.
இதே இந்த மாதிரி சீன் வரும், வேதாவை காப்பாத்துக்க அவன் வருவான். இதுல என்ன காமெடி அப்படின்னா, தலைவனுக்கு வந்து வேதாவை காப்பாத்து தெரியுது, ஆனா தலைவனுக்கு தன்னை காப்பாத்தி தெரியல. இவர் வந்து வேதாவை காப்பாத்தி விட்டு வில்லங்கிட்ட அடி வாங்கிட்டு பாரு, ஏன்னா நானே ஒருத்தர் அடி வாங்கிட்டு இருக்கேன், இதை உன்ன வேணா காப்பாத்தணும்ன்ற மாதிரி வேதாவுக்கு வந்து டபுள் வேலை கொடுத்துருப்பான். இது வடக்கு தம்பி அதனால வேதா வந்து ஒரு குடிகாரத்திற்குரிய காட்டுன்ற மாதிரி குடிச்சிட்டு ஆல்கஹா ஹோலியா ஆல்கஹா ஹோலியா அப்படின்ட்டு கால் பண்ணி புடிக்கிறாரு. பொண்ணுங்களே இது ஒரு இந்தி படம், இங்க காஜி இல்லாம எப்படி இருக்கும் அப்படின்ட்டு வேதா குடிச்சு டான்ஸ் ஆடும் போது கூட வந்து பொண்ணுங்க டான்ஸ் ஆடுங்க. இது என்ன ஸ்டெப்பு? பாம்பு இருந்திருக்கும், பாம்புக்கு சிவன் சேஃப்டியா இல்ல சிவனுக்கு பாம்பு சேஃப்டியா அப்படின்னு கேட்டு தெரியுமா? இந்த சீன் அப்படியே வந்து இந்தியை வச்சிருப்பாங்க, அதே டயலாக் கூட. சரி, சீனை தான் மாத்தல, அதே டயலாக தான் மாத்திருக்கலாம்ல, டயலாக் வந்து அப்படியே வச்சிருப்பாங்க. சிவங்கத்துல பாம்பு ஒண்ணு சுத்தி இதுல சிவன் சேஃப்டிக்கு அந்த பாம்பா இல்ல பாம்பு சேஃப்டி சிவங்க தேடி உட்காந்துதா? இது பிட்டா ப்ரோ, இதை போய் தப்புன்றீங்க? அது எனக்கு என்ன தோணுது அப்படின்னா, அது ரெண்டு படத்தை ஒன்றா பார்த்தேன் இல்லையா, ஏதோ வந்து தமிழ் படத்தை இந்த டப்பிங் பண்ணாமல் இருக்கே தவிர ஐயோ ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு வேற படமாக அதுக்கு தோணலை. இது பிட்டா ப்ரோ, இதை போய் தப்புன்றீங்க? இது வந்து ப்ராப்ளமாக கேட்டீங்கன்னா ப்ராப்ளம் கிடையாது தான், ஆனால் இந்த படம் ஓடாது இதே ஒரு ப்ராப்ளம் அமைஞ்சிருச்சு. அது ஏன்ட்டு பேட்டி சொல்றேன், டேய் டேய் இதெல்லாம் சொல்லிட்டு போடா, பின்னாடி பின்னாடிங்க எப்பதான் சொல்லிங்க. அதாவது வந்து புள்ளி நான் கொலை பண்ணிட்டேன் வேதாவோட தம்பியை, அவன் ஒரு இன்னசென்ட்டு, நம்ம வந்து ஏன் இவனை கொண்டோம் அப்படின்ட்டு போவார் இல்லையா? அந்த டைம் வந்து நமக்கு இன்ஃபார்ம் கொடுத்து இன்ஃபார்மர் தான் அவனை பிடிச்சா கண்டுபிடிச்சலான்ட்டு இன்ஃபார்மரை தேடி போவாங்க. போகும்போது இந்த போலீஸ்காரன் கழுத்து எடுத்து ஏமாத்திடுவானுங்க விக்ரம். ஆனால் இது என்ன காமெடி அப்படின்னா, இவங்க தேடி போகிறது வேற இடம், ஆனால் இவன் அறுத்து போடுங்கிறது இன்னொரு இடம். இதனால ஒரு ஃபோன் வரும், சார் நம்ம தேடி போனால வந்து ட்ரெயினில் கழுத்து எடுத்து போட்டாங்களா சார், போய் பார்க்கலாம் சார் அப்படின்ட்டு போவானுங்க. போகும்போது பார்த்தீங்கன்னா வந்து விக்ரம் போகும்போது தான் அவன் ஈர்த்து செத்து போய் கிடப்பான், என்னாடி அந்த கழுத்தை செத்து போகிறான்னு தெரியுது. ஆம்புலன்ஸை கொண்டு போக வேண்டியது ஹீரோ வந்து பாக்குற வரைக்கும் பாடி அப்படியே போட்டு சிரிப்பீங்களா? பாடி அது கரண்டிக்கு தான்டா. அப்புறம் என்ன, இவர் போவாரு சத்தமா இருக்கும். அந்த டைம் வந்து கேரளா கேங் இருக்காங்க இல்லையா, கேரளா போய் அடிப்பார் இல்லையா? தமிழ் படத்துல வந்து கேரளா கேங், பட் இது இந்தி படம் பண்றதுனால இது வந்து மும்பை கேங். இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வந்து தலைவன் தயங்கி நின்று இருக்கும் போது கேரளா கேங்கோட ஆள செத்து போனதுக்கு அப்புறம் விக்ரம் வந்து வேற பாயிண்டே இருக்காது, எப்படா அது கேஸ் சால்வ் பண்றதுன்ட்டு. அந்த டைம் வந்து வேதா சொல்லிட்டு போன ஒரு விஷயத்தை விக்ரமோட கொண்டாட்டி சொல்ல, தலைவனும் அந்த இடத்துக்கு போக தலைவன் ஒரு கிஃப்ட் கொடுக்க, அதுக்கப்புறம் வேதா அங்கிருந்து கிளம்பி போயிட்டு இதெல்லாம் காரணமான தேடி கொலை பண்ண, அதுக்கப்புறம் வந்து பென்னி மணிக்கு விருப்பம் ரெண்டு பேரும் கொலை பண்ண போக, அந்த இடத்துல தான் கத்தி வச்சா ரத்தம் தெரியுது, ஸ்மெல் அடிக்குது, அதனால வந்து துப்பாக்கி மாட்டேன்ட்டு ஒரிஜினலா வந்து துப்பாக்கி எடுத்துருப்பார். அதாவது துப்பாக்கினா வெறும் பிஸ்டல் எடுத்துருப்பார், ஏன்னா வந்து இது இந்தி படம், நாங்க இப்படி ஒரு பிஸ்டல் மட்டும் வச்சிருக்கிறது அதெல்லாம் வந்து யாரும் பழைய பண்ணிட்டாங்க.
அதனால வந்து எனக்கு பிஸ்டல்லா வேணாம் இன்னும் அட்வான்ஸ் ஆகணும் அப்படின்ட்டு ஏகே பாயிண்ட்ஸ் வச்சு சுட்டுட்டு இருப்பானுங்க. ஏன்னா தீவிரவாதி அடி பேகா சொல்றேன் பிஸ்டல்லா கூட பரவாயில்ல ஏகே பாயிண்ட்ஸ் எல்லாம் ஓவர்றான். அது மட்டும் இல்லாம சொன்னா வந்து ஒரிஜினல் விக்ரம் வேதால வந்து ஒரு ரவுடி ஒருத்தர் தான் கட்சி ஊர்வலம் போகும்போது வேதா நாலேருந்து கத்தியோட குதிச்சான் ரெண்டா பிளந்தான்ட்டு வெறும் வார்த்தையில அம்மா சொல்லியிருப்பாங்க தமிழ் படத்துல. அந்த சீன் மறுபடியும் காட்டும் போது கூட ரத்த கத்தி ரத்தத்தோட தொலைகிராம காட்டாங்களே தவிர ஜம்ப் பண்ணலாம் காட்டிருக்க மாட்டாங்க. பட் இது இந்தி படம் அப்படினாலையும் துட்டு அதிகமா இருக்குது அப்படின்றதுனாலையும் நடிக்க ஒரு ஆக்ஷன் ஹீரோ அப்படின்றதுனாலையும் தலையை வந்து அந்த சீனை நடிச்சு நடிச்சு காமிச்சிருப்பான். அதாவது ஜம்ப் பண்ணி ஒரே வெட்டி வெட்டி இருந்திருப்பான். ஆனா நீங்க மட்டும் வயலன்ஸ் பண்றீங்க கொஞ்சோண்டு வயலன்ஸ் பார்த்து பேசலாம் உடனே காப்பி அடிச்சிருங்க நியாயமா. இது வர பேண்ட் கேண்டிஸ் அடிச்சிங்களா நாளா நியாயம் கிடையாது. திருப்பி அப்லோட் பண்ணாம திட்டுறீங்க வந்து ஈ ஆடி அப்லோட் பண்ணிட்டு அப்லோட் பண்ணியும் தெரியுங்க வீடியோ என்ன ஆச்சுன்னு தெரியுமா. இதுக்கப்புறம் வந்து வேதா புதிர் போட்டு போனதுக்கு அப்புறம் விக்ரம் மண்டே போய் சிந்திருப்பாரு அண்டே போலீஸ்காரங்க வருவாங்க அப்பதான் தெரியும் அந்த பிரச்சனை வேதா கிடையாது இந்த போலீஸ்காரங்க தான் அப்படின்ட்டு. அண்ட் டைம் இந்த ஜூனியர் பையனா துப்பாக்கி எட்டும் போது இந்த வேதா வந்து காப்பாத்திருப்பார். இதுதான் முக்கியமான விஷயம். என்ன அப்படின்னா ஒரிஜினல் படத்துல வேதா காப்பாத்தும் போது வேதாக்கு தான் கையில குண்டடி போடும் விக்ரமுக்கு போடாது. ஆனா இந்த படம் பாத்தீங்க அப்படின்னா வேதாக்கு போடாது விக்ரமுக்கு தான் போடும். காரணம் என்ன அப்படின்னா வேதாவை அடிச்சிருக்கிறது வேற யாரு நம்ம ஆக்ஷன் ஹீரோ ரித்திக் ரோஷன். ஏங்க என் மேல எப்படியோ குண்டடி படம் நான் ஆக்ஷன் ஹீரோங்க வேணா அவரு கொடுங்க அவரோட அடிபட்டோம் அப்படின்ட்டு அவருப்பா தள்ளி வச்சிருப்பாங்க. அப்ப என்ன நம்ம சைப்பளிக்கான இழிச்ச வாயிடா அப்ப நான் மட்டும் நான் இழிச்ச வாயிடா. இப்பதாங்க புரியுது இப்பதான் புரியுது என்ன பண்ணா நம்ம மாதவன் ஏன் அப்ப நடிக்கல அப்படின்ட்டு. ஏன் பண்ணா மாதவன் நடிச்சிருந்தாரு அப்படிச்சிங்க ஒரே பதில கொடுத்தாங்க மாஸ்டரியும் புடிங்க அவர்கிட்ட கொடுத்து விட்டு சும்மா ஜோக்க மேக்க வச்சிருப்பாங்க நம்ம சைப்பரிக்கிற மாதிரி நினைக்கிறேன். தலைவா நீ தப்பு தலைவா தப்புச்சடா நீ. அப்புறம் என்ன ரெண்டு பேர் கண்ணு பயன் நின்றுட்டு இருப்பாங்க அதோட படம் முடிஞ்சிடும். இதெல்லாம் வந்து அப்படியே சேம் டு சேம் தமிழ் தான் இது தமிழகமாக தான் இருந்திருக்கும். இந்த படத்தில் ஏன் இவ்வளோ படம் வந்து கிட்ட ஒரிஜினல் படமாக தான் இருக்குது படத்தில் குறை சொல்கிறதுக்கும் பெருசாக இல்லை அப்பயே அந்த படம் ஓடல அப்படின்னா இது காரணம் வந்து இந்த படத்தில் டேரக்டரோ இந்த படத்தில் ப்ரொடியூசரோ இல்லை. இது காரணம் யார் அப்படின்னா போன விட காசு தெரியுமா ரெண்டு மாதம் முடிய போகிற காசு தெரியுமா இந்த தமிழ் பராத்தின்னு போயிட்டு இந்தியா டப்பிங் பண்ணி வேறு பேர் வச்சு ஓட்டுறானுங்கன்ட்டு அந்த குரூப் தான் இந்த படம் ஓடாததுக்கு காரணம். என்னக்கா அப்படின்னா இவனுக்கு இந்திய காசு கொடுத்து ரைட்ஸ் வாங்கி ஐயா கஷ்டப்பட்டு ஒரு படத்தை இந்த ஓட்டினா இவங்க அதுக்கு முன்னாடியே இதை பார்த்த டப்பிங் பண்ணி வேற பேர் வச்சு ஓட்டானுங்க. இந்த படம் வந்து ஒரிஜினல் அளவுக்கு நல்லபடியாக வரதுக்கு காரணம் அப்படின்னா சேம் டைரக்டரான புஷ்கர் அண்ட் காயத்ரி தான் கிந்திலையும் எடுத்ததுனால படம் வந்து ஒரிஜினல் மாதிரி இருக்குது நல்லாவும் இருக்குது. உண்மையாக அந்த படம் ஓடி இருக்க வேண்டிய படம். ஆனால் இந்த கூறுக்கை வந்து கௌசிக் மாதிரி வந்துட்டானுங்க இந்த டப்பிங் வாயன்கள் இவனுங்களும் ரீமேக் பண்ணி நிறுத்த மாட்டானுங்க இவனுங்களும் டப்பிங் பண்ணி யூடியூப்ல போட நிறுத்த மாட்டானுங்க. இப்படி ஓடி தான் கிடைச்ச வரைக்கும் பாலிவுட்டுக்கு வந்து சமாதி கேட்டு எவ்வளோ பருத்து கேட்டு இதுதான் சரி. ஓகே ராஜேஷ் நிறைய பேர் லைக் பண்ணுங்க. இந்த மாதிரி வீடியோ எல்லாம் பார்க்கும்போது தான் தமிழ் டைரக்டர்ஸ்ல எவ்வளோ டேலண்டடா இருக்காங்க எவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்கான ஃபிலிம்லாம் கொடுத்தது பார்க்கும்போது கொஞ்சம் ப்ரௌடா இருக்கு. தமிழ் இண்டஸ்ட்ரியில் எவ்வளோ சூப்பராக கதை எடுக்கிறாங்கன்றது இந்த மாதிரி படம்லாம் ஒரு பெரிய எக்ஸாம்பிள் தான். ஏன்னா நம்மளது அங்கேயே பார்த்து ரசிக்கிறாங்க. ஸோ அந்த அளவுக்கு எப்படி ஆடியன்ஸோட இது என்னன்றது தெரிஞ்சு அந்த மாதிரி எடுக்கிறாங்க. ஆனால் இந்தியில் அப்படி இல்லை அவங்க என்னன்னா நான் இப்படி தான் எடுப்பேன் இப்போ ஆறு மாற்றவே மாட்டேங்கிறாங்க எல்லா சீக்ரெட்டும் ஃபர்ஸ்ட்ல ரிவீல் பண்ணிடுறாங்க அப்படி எப்படி படம் ஓடும் அது புரிஞ்சிக்கவே மாட்டாங்க. நிறைய படம் ஃப்ளாப் ஆகுது பார்க்க மாட்டாங்களே அப்படின்னா கொஞ்சம் மாத்தணும்ல ஏதோ மிஸ்டேக் பண்ணலாம் இதே நம்ம கொடுக்குறோம் அப்படின்னு யோசிக்கவே மாட்டாங்க. ஒரு சஸ்பென்ஸ் இருந்தாதான் அது கிளைமேக்ஸ் வரைக்கும் ஆறு மாதம் சீட்டில் உட்காந்து பார்ப்பாங்க எல்லாத்தையும் முன்னாடி முன்னாடி உடச்சிட்டா இதான் கிளைமேக்ஸ்ல சண்டை போட போறாரு களம் போறாரு அவ்வளோதான் நேர்ந்து போயிடுவாங்க சார் பாதிலேயே. அதான் அவங்க பேட்டர்னே அதுன்றதுனால நம்ம டைரக்டரும் அதே மாதிரி கொடுத்துட்டாங்க போல இருக்குது அங்க இப்படித்தான் ப்ரொசீஜர் போல அதனால அப்படியே கொடுத்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். இங்கே இது வந்து என்னன்னா இது வரைக்கும் பார்த்ததுலேயே இது கொஞ்சம் பெட்டராக தோணுது. ஏன்னா இருக்கிறத அப்படியே எடுத்திருக்காங்க கொஞ்சம் கொஞ்சம் சேஞ்சஸ் ஆகலதான் என்ன புல்லட் மாறி இருக்குது போண்டாக்கு பதில் பேடி மாறி இருக்குது அவர் என்னது ஃப்ரெண்டோட ஒய்ஃபே ஒருத்தர் கரெக்ட் பண்ண பார்த்தாரு இதெல்லாம் தான் சேஞ்சஸே தவிர மீதியில் அப்படியே இருக்கு கதை அது பிடிச்சிருந்தது. மீதியிலாம் தான் நான் எக்ஸ்ட்ரா சேர்க்குறேன் இதை பண்ணுறேன்னு கதையே மாற்றிடுவாங்க வேற மாதிரி கொண்டு போயிடுவாங்க நான் பாரு நான் ஓனாக பண்ணுறேன்ற பேரில் இதில் கொஞ்சம் பெட்டராக தான் இருக்குது. ஆனால் ஓடாததுக்கான அதை சொல்கிறாரு அதை டப்பிங் ஏதோ கொஞ்சம் கொலாபரியாக இருக்குது அதில் தான் ஏதோ ஆயிருக்காங்க. நல்ல வேலை நம்ம டைரக்டர்ன்றதுனால அந்த லேடிஸை வச்சு டான்ஸ் போடுறது பாட்டு அதெல்லாம் இல்லாமல் இருந்துருக்கு சந்தோஷம். ஆமாம் அதுலேயே அதே தான் இந்த இந்தியனாலே ஃபுல்லாக இந்த ஒரு என்ன ஒரு காஜி சீன் வச்சு ஆகணும் போலீஸையும் அப்படி தான் காட்டுறது ஹீரோவையும் அப்படி தான் காட்டுறது அந்த பொண்ணுங்க அந்த இது இல்லாமல் ஒரு ஹீரோ அந்த வில்லன் அந்த இதெல்லாம் காட்டவே மாட்டாங்க. அது ஏதாவது ஒரு அந்த என்னது கட்டில் சீன் வச்சாதான் அவங்க திருப்தின்ற மாதிரியே காட்டுவாங்க அது. ஆனால் ரித்திக் ரோஷன் இந்த மாதிரி எஃபெக்ட் எடுத்து தான் ஃபர்ஸ்ட் டைம் நான் அப்பா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும்
ஏன்னா அவர் எப்பவுமே அந்த என்ன சொல்றது அப்படியே அழகா சூப்பரா அந்த ஹேண்ட்ஸம் அப்படியே தான் இருப்பாரு. இதுல கொஞ்சம் அந்த ரக்கடா நிறமுடி வச்சுக்கிட்டு தாடி வச்சுக்கிட்டு இதெல்லாம் இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் இவர் இந்த மாதிரி பண்றாரு. ஒரு படம் முழுக்க இந்த மாதிரி சும்மா ஒரு கெட்டப்ல அந்த மாதிரி போடுவாரு, ஏன்னா ஏமாத்துது கோயில் எதனா சண்டை செய்யறதுக்கு அப்படி. பட் படம் ஃபுல்லா ஒரு கெட்டப்ல ஒரே மாதிரி இருக்கிறது இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த எஃபெக்ட் எடுத்திருக்காரு. ஆனா இவ்வளவு எஃபெக்ட் எடுத்து அது ஃபிளாப்ன்றது கொஞ்சம் கஷ்டம் தான். எங்களுடைய அந்த ஏஜ் ஒன்று காட்டுது ஃபேஸ்லயும் சரி, அது அதனால நிறைய கேரக்டருக்கு சூட்டே ஆக மாட்டாங்க. ஆனால் அந்த நடிப்பு நடிக்கிறாங்க, அதனாலயே வந்து பாக்குறதுக்கு படம் ஒரு மாதிரி இருக்கு. இதுல ஒரு அதான் சொல்றேன், இப்ப ஹீரோ வந்து அவருக்கு அடிபடக்கூடாது, எதுவுமே ஆகக்கூடாது. அது அந்த மாதிரியே காமிச்சே எப்படி ஒரு ஹீரோனா அவரும் அடிபடணும், அடி வாங்கணும், அதுதான் நேச்சர். விஜய் சேதுபதி அதான் உடைச்சாரு. ஏன் அவர் படங்களை ஹிட் ஆகுதுன்னா அதான் அவர் அடி வாங்குவாரு. எப்பவுமே எல்லா ஹீரோவும் அடிச்சுட்டே இருக்கிறதுல அடியும் வாங்கணும். அவரே அதை டைலாக் சொல்லியிருப்பாரு, இன்னும் ஹீரோனே பார்த்தா அடி கொடுத்துட்டே இருக்கும், அடியும் வாங்கணும் அப்படின்ட்டு. அது அழகா இருக்கும். ஸோ அந்த மாதிரி போனால் சூப்பராக இருக்கும். ஒரு இறங்கி வரணும், இறங்கி வரமாட்டேன்றாங்க அவ்வளோதான். ஓகே, எங்களோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் ஷேர் பண்ணிடுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.